எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அர்தி ஆஸ்பெக்ட்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா வெஜிடபிள் தம் பிரியாணி ஒரு காஸ்ட் அயன் டச் ஓவனில் ரெடி பண்ணுங்க. அதை தான் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கேரட், நூல்கோல், டர்னிப் அண்ட் பீன்ஸ் எடுத்துட்டேங்க. இது இல்லாமல் நீங்கள் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பீன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். இதுக்கு சீரக சம்பா நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதை நான் ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்து விட்டு அந்த ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம குக் பண்ணும்போது அது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ரெண்டு கப் வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் அதே டச் ஓவனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த சீரக சம்பாவை மட்டும் தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து அதை நெய்யில் நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் ஒரு சூப்பரான அட்ராக்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையிலடையில் அந்த ப்ரெட்டு வர்றது தான். நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 லோஃப் ஒரு மில்க் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டேங்க. எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் வந்து ஒரு 2-3 பேட்சாக போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸசிவாகவே ரெடி பண்ணி அதை கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 3-4 வெங்காயம் அரைஞ்சிருந்தேங்க, அதை எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு கலக்கினதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி எலை, கல்பாசி, 2-3 ஏலக்காய் நுணுக்கினது, அதுக்கப்புறம் மராட்டி மொட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வேகிட்டுன்னு நல்லா மூடி போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா கலக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஒரு பிரியாணி மசாலா, அதோடய லிங்க்கு கொடுக்குற பாருங்கள். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் பிளைன் மிளகாத்தூள் காரத்துக்கு, அது எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு வந்து இதில் 1/3, இந்த ஹோல் டிஷ்ஷஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதில் 1/3 மட்டும் போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா நான் தக்காளி போட்டேங்க. தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸஸில் போடணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சுட்டேங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் இடையில இடையில இப்படி கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பிரியாணினாலும் கண்டிப்பாக நம்ம இந்த புதினா போடணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டே, பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த நல்லா தண்ணியில் கலக்கி வச்சு அந்த புதினாவையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டேங்க. அதுக்கப்புறம் அதையும் திருப்பி நல்லா கலக்கி விட்டுட்டேன். நல்லா கலக்கினதுக்கப்புறமா இது நம்ம மசாலா நான் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு தானேங்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொறுமையாக மீடியமுக்கு சிம்முக்கு மாற்றி மாற்றி வச்சு நம்ம நல்லா குக் பண்ணணும். அதில் தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்கும். இது திருப்பியும் நான் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிட்டேன். நம்ம ட்ரையாக இருக்கும்போது சிம்மிலையும் கொஞ்சம் லிக்யூட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு குக் பண்ணணும். இப்போது நான் வந்து ஒரு வாழை இலையை ஒன்று போட்டு அந்த மூடி எடுக்கும்போது அந்த வாழை இலை மேலே வச்சுக்கிட்டேங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மடமடப்பு போய் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கும். அது கடைசியில் அது எப்படி அந்த வாழை இலை யூஸ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி இடையில இடையில கலக்கி விட்டுட்டு நம்ம அதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் அந்த 1/3 உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். திருப்பி கொஞ்சமாக உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கணும். எப்பவுமே நம்ம உப்பு முடிஞ்ச வரைக்கும் கடைசியாக ஆட் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு இதை திருப்பியும் நல்லா குக் பண்ண வச்சிட்டேன். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் தம் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் வேகணும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியை தனியாக வடித்தோம் இல்லைங்களா, அதையே நல்லா கொதிக்கிற மாதிரி பண்ணிட்டோம். நம்ம காயை ஆட் பண்ண உடனே அதை கொதிக்க இருக்க, அதாவது காயை வைக்கிறதுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
அது நல்லா கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம். இந்த காய் வந்து ஒரு அரை வேக்காடுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த அரிசி போட்டு நல்லா கலக்கிட்டோங்க. அதுக்கப்புறமா அந்த அரிசி ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கடைசியாக அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு எல்லா ரைஸுமே வந்துடும். அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இதை எல்லா மசாலாலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க. இது நல்லா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக கலங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த கொதிக்க வச்சிருக்கிற தண்ணியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது நான் கொஞ்சமாக ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் சிம்மில் இருந்து. தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் இது எல்லாமே நல்லா கலங்கி வர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மூணு இதாக பிரித்து போட்டிருக்கேன் உப்பு. இது கடைசியாக எதுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. போட்டு அதை நல்லா திருப்பியும் கலக்கி விடலாங்க. இது காஸ்ட் அயன் டச் ஓவன், டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணி கொஞ்சம் வத்தணும், அதனால் நான் திருப்பியும் கொஞ்சமாக மூடி போட்டு வச்சுட்டு இது அடியில் பிடிக்காதுங்க, அதாவது தீஞ்செல்லாம் போகாது, ஆனால் லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுத்து விட்டு விட்டு நம்ம கலக்கணும் ஒவ்வொரு டைமுமே. இப்படி தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா மேலே சமன் படுத்திக்கலாங்க. எப்பவுமே வந்து நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது அதோடய ஃப்ளேவரே வேறு லெவலில் இருக்கும். பாலில் கொஞ்சமாக ஊற வச்சு எல்லோரும் போடுவாங்க. நான் வந்து வெறும் அப்படியே ராவாகவே போட்டு மேலே தூவி விட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த ரெடியாக இருக்கிற டச் ஓவனை வச்சுட்டு அப்புறம் நம்ம அந்த வாழை இலை ஒன்று அப்படியே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மூடி வைக்கும்போது அது கொஞ்சம் ஹீட்டில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிருந்தது இல்லைங்களா, அதையை போட்டுட்டு நீங்கள் அந்த மூடியும் போட்டு ஒரு 25 நிமிஷம் எனக்கு ஆச்சுங்க. 25 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். தீ பார்த்திங்கன்னா நான் நல்லா சிம்மில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான சமையல்காரரெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த விறகடுப்பில், அந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு சூப்பர் டெக்ஸ்டரில் நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிருந்தது. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க, அதனால தான் 1 கிலோ போட்டு பண்ணியிருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த டச் ஓவன்லேயே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ப்ரெட்டு இதெல்லாம் போட முடியாதுங்கிறதுனால வேற ஒரு பாத்திரத்துக்கு ஒரு லேயரிங் மெத்தேடில் இதை போட்டுட்டேங்க. கொஞ்சமாக நம்ம அந்த குக்காக இருக்கிற பிரியாணி போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா நம்ம அந்த டோஸ்ட் பண்ணின ப்ரெட்டையும் முந்திரியும் போட்டுக்கிறது, அப்புறம் அடுத்த லேயர் பிரியாணி போட்டுக்கிறது, இதே மாதிரி ஃபுல்லு லேயரப் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த இது எல்லாமே கிடைக்கும். டச் ஓவன்லாம் பண்ணும்போது அடியும் பிடிக்கலைங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் அடி பிடிக்காமல் தான் வந்திருக்குது, ஆனால் அரிசி சூப்பராக வெந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் போடுறீங்கன்னா டச் ஓவன் கூட தேவையில்லை, உங்ககிட்ட அந்த ஃப்ரை பேன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டம்ளர் அந்த மாதிரி. நான் கடைசியாக டாப்பிங்ஸில் மீதி இருக்கிற அந்த டோஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ரெட்டு நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டேங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் எப்படி ஒரு தம் பிரியாணி ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.